ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்டில் டீல் பண்ணுறாங்க, ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிறாங்கன்னா அதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ், எப்படி எப்படிலாம் அவங்களோட லைபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எ கான்ட்ராக்ட் கேன் ஆல்சோ பி என்டர்ட் பை த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால அது ஒரு கான்ட்ராக்ட்லேயே என்டர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆனால் அவங்களுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களும் என்டர் ஆகலாம் அப்படின்றாங்க. இது நம்ம படிக்கிறதுனால என்ன லால, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கவர்மெண்ட் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அது வந்து வேலிட். சப்போஸ் அந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அது வாய்டு. அந்த நாலு கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் கவர்னர். ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரசிடெண்ட்டோட நேம்லேயோ இல்லை கவர்மெண்ட்டோ கவர்னரோட நேம்லேயோ என்டர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்ட்ராக்ட் வேலிட். சப்போஸ் பிரசிடென்ட் நேம்லேயோ இல்லை கவர்னர் நேம்லேயோ அந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆகலைன்னா இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வேலிட் கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஃபார் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட். ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட், ஒரு பிரசிடென்ட் சார்பாகவோ இல்லை கவர்னர் சார்பாகவோ வேறு ஒரு பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட். வென் இட் இஸ் இன் ரைட்டிங் பை பிரசிடென்ட், ஒரு கான்ட்ராக்டை வந்து அப்ரூவ் பண்ணுறாரு யார், பிரசிடென்ட் இல்லைன்னா கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அப்ரூவ் பண்ணி என்ன சொல்கிறாரு, இது வந்து உண்மையாகவே வந்து நான் வந்து என்னோடய கைப்பட எழுதி நான் அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஈஸியாக நாடில் வந்து செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரைட்டிங்கில் சைன் போட்டு கொடுத்துட்டாருன்னா அந்த கான்ட்ராக்ட்டும் வந்து ஒரு வேலிடான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் ஒன், பர்சன் டியூலி ஆத்தரைஸ்டு பை கவர்மெண்ட் ஆர் கவர்னர். அந்த பர்டிகுலர் பிரசிடெண்ட்டோ கவர்னரோ ஒரு பர்சன் ஆத்தரைஸ் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து அந்த கான்ட்ராக்டை டீல் பண்ணுறாரு. இது ஃபோர்த் பாயிண்ட். இந்த நாலு கேசஸில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சுனாலே போதும், ஒரு கவர்மெண்ட் கூட என்டர் ஆகிருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் வந்து வேலிடான ஒரு கான்ட்ராக்ட் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, பிரசிடென்ட் இல்லை கவர்னரோட நேம்லேயே வந்து என்டர் ஆச்சுன்னா, அடுத்து ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் ஆர் கவர்னர், கவர்னர் ஆர் பிரசிடென்ட்டுக்கு சார்பாக வேறு ஒரு பர்சன் வந்து என்டர் ஆகுறாங்கன்னா, இல்லை அந்த பிரசிடென்ட் ஆர் கவர்னர் வந்து அதை ரிட்டனில் எழுதி அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா, இல்லைன்னா பர்சன் டியூலி ஆத்தரைஸ்டு பை பிரசிடென்ட் ஆர் கவர்னர், அந்த பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ ஆத்தரைஸ் பண்ண ஒரு பர்சன் வந்து இந்த கான்ட்ராக்டை டீல் பண்ணுறாருன்னா அப்போ அந்த கான்ட்ராக்ட் வேலிட். இந்த நாலு கேசஸ் தவிர வேறு எந்த ஒரு கேசஸ்லேயுமே வந்து கவர்மெண்ட் கூட போடுற ஒரு கான்ட்ராக்டு வேலிட் கிடையாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, எ பிரசிடென்ட் ஆர் கவர்னர் வில் நாட் பி பர்சனலி லைபிள் ஃபார் எனி கான்ட்ராக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லி நமக்கு வந்து இது கவர்மெண்ட் கூட போடுறோன்னா அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் வந்து இந்த பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டாவோ இல்லைன்னா ஒரு தப்பு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நிலைமையாகவோ இருந்துச்சுன்னா பிரசிடென்ட்டோ கவர்னரோ பர்சனலி லைபிள் கிடையாது. நார்மலாக ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆனாங்கன்னா அந்த பர்சன் வந்து பர்சனலி லைபிள்னு நம்ம பார்த்தோம். ஆனால் பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருந்து அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்டை வந்து ஒரு பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ வந்து என்டர் பண்ணுறாருன்னா அந்த ரெண்டு பர்சன் பர்சனலி லைபிள் கிடையாது, ஜஸ்ட் லீகலி லைபிள். லீகலாக அவங்களுக்கு என்னென்ன லைபிலிட்டி இருக்கோ அது மட்டும்தான், பர்சனலி லைபிள் வந்து கிடையாது. அடுத்து, கான்ட்ராவென்ஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் வில் ஆல்சோ மேக் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வாய்ட். இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நான் கவர்மெண்ட் தானே, அப்போ நான் என்னோடய கான்ட்ராக்டை வந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன்லாம் போட்டுற முடியாது. என்ன தான் வந்து கவர்மெண்ட்டே ஒரு கான்ட்ராக்டாக போட்டாலும் அந்த ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். அதை கான்ட்ராவென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்டும் வாய்ட் தான். எப்படி ஒரு நார்மல் கான்ட்ராக்ட் வந்து ஆக்டோட ப்ரொவிஷனை மீறுறாங்களோ அப்போ அது வாய்ட் ஆகுதோ, அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டாகவே இருந்தாலும் ப்ரொவிஷன்ஸை வந்து கான்ட்ராவின் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொவிஷன்ஸும் வந்து வாய்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எஃபெக்ட் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட் வித் கவர்மெண்ட். ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் வந்து கவர்மெண்ட் கூட போட்டுட்டோன்னா அதுக்கான எஃபெக்ட் என்ன, அதுலேருந்து ஏற்படுற ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வென் எவர் அ கான்ட்ராக்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட், ஆர்டினரி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட் அப்ளை. ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து நார்மலாக இப்போ வந்து ஏவும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகிறாங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகுமோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து ஏவும் ஒரு கவர்மெண்ட்டும் என்டர் ஆனாலும். ஏன்னா கவர்மெண்ட்டு தானே, வேறு எதுவும் இல்லைல்ல. ஸோ என்ன தான் வந்து கவர்மெண்ட்டாகவே இருந்தாலும் ஆக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்டில் சொல்லப்படுற ரூல்ஸ் தான். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் சூட் ஃபார் டேமேஜ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு நார்மலாக ஒரு கான்ட்ராக்டில் சொல்லப்படுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ப்ரீச் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன்டேந்து டேமேஜஸ்க்கு கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அதே தான் வந்து கவர்மெண்ட் கூட போட்டாலும், கவர்மெண்ட் கூட போடுறதுனால கிளைமேஜஸ் கிளைம் பண்ண முடியாதுன்னு கிடையாது, அதுக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்.
குவாசி கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி, இஃப் எனி மிஸ்லீடிங் பெனிஃபிட்ஸ் அரைஸ்டு ஃப்ரம் பர்சன், கோர்ட் வில் ப்ரொவைட் காம்பன்சேஷன். இது என்னென்னா, இப்போது ஒரு ஏக்கும் பிக்கும் நடக்கிற பிரச்சனையில் ஏ தப்பு பண்ணுறாருன்னா பி ஏட்டேந்து வாங்கிப்பார். ஆனால் ஏக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் தப்பு பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டே ஏ வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக யார் ப்ரொவைட் பண்ணுவா? கோர்ட்டு ப்ரொவைட் பண்ணிடும். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து கோர்ட் மூலமாக தான் இயங்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் பண்ணுற தப்புக்கு கோர்ட் வந்து காம்பன்சேஷன் கொடுத்துரும். இதுதான் வந்து எஃபெக்ட். லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் திஸ் லெசன் என்னென்னா, லைபிலிட்டி ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன். பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்னா என்ன? ஸ்பெஷல் ஆக்ட். பார்லிமெண்ட்டில் சில ஸ்பெஷல் ஆக்ட் பாஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணப்படுற ஆர்கனைசேஷனுக்கு பேர் தான் பப்ளிக் கார்பரேஷன், இல்லைனா ஸ்டாச்சுட்டரி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் எல்ஐசி, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுதான் வந்து பப்ளிக் கார்பரேஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த பர்டிகுலர் பப்ளிக் கார்பரேஷனோட லைபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பப்ளிக் கார்பரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அ பில்டிங். ஸோ ஒரு பில்டிங் பண்ணுற தப்புக்கு போய் பில்டிங்கிட்டேருந்து எப்படி வந்து நம்ம பணம் வாங்குறதுன்னு யோசிக்கலாம். நம்ம நார்மலாக என்ன பார்ப்போம், ஒரு கம்பெனி தப்பு பண்ணிச்சுன்னா யார்கிட்டருந்து நம்ம யார் மேலே கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம்? அதோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஏன்னா அவங்க தான் அங்கே மேனேஜிங் அத்தாரிட்டி. அதே மாதிரி ஒரு பப்ளிக் கார்பரேஷன் தப்பு பண்ணிச்சுன்னா அந்த பப்ளிக் கார்பரேஷன் இயக்கி நடத்துறது யார்? அந்த கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ். ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ் ஆர் ஹெல்டு லைபிள். அது ஒரு பாயிண்ட்டு. இல்லை சப்போஸ் ஆஃபீஸர் தான் வந்து தப்பு பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஆஃபீஸர் பண்ண தப்புக்கு கார்ப்பரேஷன் இஸ் லைபிள், கார்ப்பரேஷன் பண்ணுற தப்புக்கு ஆஃபீஸர்ஸ் ஆர் லைபிள், அவ்வளோதான். வைஸ் வெர்சா இந்த லாஜிக் தான் வந்து லைபிலிட்டி ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன். இதோட நமக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிற ஒரு லெசன் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் லா ரிலேட்டிங் டு டாட்னா என்னென்னு பார்த்து அதில் என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.